ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படிதானோ, ஐ அஸ்ரஃப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 மந்தா வந்து நிறைய பிரபலமான பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எஸ்பிஓ ஜாப்ஸ் உள்ளது ரியல் ஆர் ஃபேக், அதுல வந்து அந்த வெப்சைட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த வெப்சைட் வந்து உண்மையா ஒரிஜினலான வெப்சைட்டா, அவங்க வந்து உண்மையானவங்களா, நிறைய பேர் சொல்றாங்க கவர்மெண்ட் ஆத்தரைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட் வந்திருக்கு, நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனா இந்த எஸ்பிஓன்னு உள்ளது ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களை பற்றியும், இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறவங்களை பற்றியும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எஸ்பிஓன்னு உள்ள இந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, இது வந்து ஒரு வெப்சைட் மட்டும்தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வெப்சைட். இதை வந்து நான் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எஸ்பிஓ portal.org.in இந்த டொமைனில் தான் இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வருது, சம்டைம்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இந்த வெப்சைட் 100% நான் சொல்கிறேன் ஃபேக் வெப்சைட். இதில் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுறது இட்ஸ் நாட் சேஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காண்டாக்ட் நம்பர், அப்புறம் ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலும் போகாது, ரிப்ளையும் வராது. இப்படி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, ஒரு நம்மளுக்கு ஹெல்ப்லைனே இல்லாத ஒரு வெப்சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுவும் 100% ஃபேக் ஐடி. நீங்கள் அந்த ஐடி வந்து கரண்ட்லி ஓகேங்கில் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பர் ரிப்ளை வர்றது இல்லை. இது எதில் எப்படி நான் அவ்வளோ கேரண்டியாக தான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணுறேன். அதில் பாருங்கள், கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டோட இந்தியாவோட வெப்சைட்லேயே இந்த வெப்சைட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஜிமெயிலில் நாங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸோ எந்த ஒரு ரிப்ளை மெயிலுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஆஃப் இந்தியாலேயே இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு. இப்படி ஒரு சிக்கலான வெப்சைட்டில் நம்ம 2000 இல்லை 6500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? இதில் ரெண்டு பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2000 ருபீஸ் பிளான் அண்ட் 6500 ருபீஸ் பிளான். இவ்வளோ ரிஸ்க்காக இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்ன ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம 2000 ருபீஸ்க்கு பிளான் பர்ச்சேஸ் பண்ணிடுவோமா, ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, அந்த 1500 ருபீஸில் 20% டேக்ஸ் எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 1200 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 1200 ருபீஸும் நம்ம வித்ரா பண்ண டேட்டில் வந்து 15 டேஸ்க்குள்ளே தான் ஒரு டேட்டில் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வரும். அதுவும் ஃபஸ்ட்டு 2 மந்த் மட்டும்தான் 1500 ருபீஸ் அமௌண்ட் நீங்கள் ரீச் பண்ணக்கப்புறம் வித்ரா பண்ண முடியும். அடுத்து நீங்கள் தேர்ட் வித்ரா பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். அப்போது இவ்வளோ வித்ராவில் இவங்க வந்து இவ்வளோ கோலார் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 100% நம்மளை ஏமாற்ற போகிறாங்க. ஒரு அமௌண்ட் வந்தக்கப்புறம் கண்டிப்பாக, நான் இதுக்கு முன்னாடி பல வெப்சைட்டில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், பல பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸும் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இன் 2020 நினைக்கிறேன் அந்த அப்ளிகேஷனில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 500000 ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஃபேக் அப்ளிகேஷன் ஃபேக் வெப்சைட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போது இந்த ஒரு எஸ்பிஓ ஜாப்ஸை எனக்கு ஒரு பர்சன் மூலியமாக தெரிய வந்தது, ஆனால் அவ்வளோ பேரை அந்த பர்சன் வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, தெரியாமல் தான் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. யாருமே தெரிஞ்சு ஏமாறுறது ரொம்ப கம்மி தான். அப்போது இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இந்த இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. சீக்கிரமாக இதுக்கு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இதில் 500000 ரூபாய் நிறைய பேர் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சேர்த்து விற்றுட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட்டை நம்ம பேன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு கேரண்டீடான எந்த ஒரு விஷயமே இந்த வெப்சைட்லேயும் கிடையாது. இது 100% ஃபேக் வெப்சைட். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடாதீங்க. எஸ்பிஓ ஜாப்ஸ்னால் இதுதான் எஸ்பிஓ ஜாப்ஸ் வந்து 100% ஃபேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, என்னோட சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்பிஓ ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ.